இன்னைக்கு உண்மையிலேயே பிரம்மாண்டம் தாங்க. 25 கிலோ ஒரே மீன், பெரிய மீன். இன்னைக்கு நாங்க செய்ய போற மீன் யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிச்ச வஞ்சர மீன் சமையல். பிரம்மாண்டமா 25 கிலோ வஞ்சர மீனை வச்சு நம்ம பாரம்பரியமான வஞ்சர மீன் பிரியாணி செய்ய போறோம். வஞ்சர மீன் பிரியாணி செய்யறோம் நாங்க, வாசமா இருக்கும், சாப்பிட வாங்க. நம்ம சேனல வாழ்த்தி உள்ளங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு வஞ்சர மீன் பிரியாணி செஞ்சு அசுத்த போறோம். பெரிய மீன் இருக்கு உள்ள. மீனை பார்க்கும் போதே செம்மையா இருக்குதுங்க, அப்படியே அல்வா கேக் வேறு இருக்குங்க. மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குதுங்க. வஞ்சர மீன் தான் சும்மாவா? அப்படியே கேக் மாதிரி வந்திருக்கு பாருங்க. அப்படியே அல்வா கேக் வேறு அப்படியே பீஸ் பீஸா இருக்கு பாத்தியா. வஞ்சர மீன்ல இதாங்க முள்ளே பாக்கிலாம் அப்படியே அவ்வளோ வெறி கறி அப்படி இருக்குதுங்க பாருங்க. அப்படியே தனியாவே வந்துச்சு முள்ளு. இன்னைக்கு மசாலா அரைக்கிறதுல நான் பட்டை மிளகா அரைச்சுக்க போறேன். வெங்காயத்தை அரைச்சுக்கிறேன். நான் தக்காளி அரைஞ்சுக்கிறேன். புளியும் பூண்டையும் வச்சு அப்படியே பழைய சோத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஒரு டிப்ஸ் சொல்றாங்க, மிளகாயில வந்து கல் போச்சு அரைச்சோம்னா சீக்கிரம் அரைக்கலாம். வஞ்சர மீன் பிரியாணிக்கு இப்ப மீனை வந்து தண்ணியில ஊற வச்சுக்க போறோம். இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். அடுத்தது அரைச்ச மஞ்சள் மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கு போடுறது உப்பு போறேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூட ஒரு நாள் நினைக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சுக்கலாம்.
கீரி வச்சா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு, ஜாதி பத்திரி, கல்பாசி, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். கீரி வச்சா பச்சை மிளகாய், வெட்டி வச்ச வெங்காயம், கவி கழி ஊத்தும் தண்ணியில உப்பு, எலுமிச்ச சாறு, மஞ்சள் விழுது, பச்சை மிளகாய், ஊற வச்ச வஞ்சிரம் சேர்த்துக்கலாம். ஒண்ணும் ஆவாதுல தண்ணி இருக்கு, அதான் நான் பண்ணேன்.
போட்டுக்க போறோம், மேலோட்டமா நெய் ஊத்திக்கலாம். புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தம் போடுறதுக்கு வயிற்றுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் நெருப்பையும் தள்ளி விட்டுக்கிறேன். தம் போட்டு காம் நேரம் ஆயிடுச்சு, இப்ப தம் இறக்கிக்கலாம். வஞ்சர மீன் சுவையா இருக்கும், அதுவும் இன்னைக்கு வஞ்சர மீன்ல பிரியாணி. அப்பவே பாத்துக்கோங்க எவ்வளவு ஒரு சுவையா இருக்கும், சும்மா வெறித்தனமா இருக்கு. வாழைல சாப்பாட்டுக்கும் வஞ்சர மீன் பிரியாணிக்கு செம்ம அருமையா இருக்குதுங்க. அடப்போங்க, சுவைனா சுவை, அப்படி ஒரு சுவைங்க, எப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை மட்டும் வதக்கி மசாலாவுக்கு வெறும் காஞ்ச மிளகா பட்டக்கிராம் போட்டுதான் தாளிச்சோம். இது ஒரு தனி சுவையா இருக்குதுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. அட அட, எவ்வளவு ஒரு சுவையா இருக்கு! நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க, எவ்வளவு ஒரு சுவையா இருக்குன்னு அப்ப தெரியும். ஊரே மனமணக்கும் நாங்க செஞ்ச வஞ்சர மீன் பிரியாணி சுவையா சுவை.